விருத்தாசுரன் என்ற அரக்கன் இந்திரலோகத்தில் நுழைந்து அங்கிருந்தவர்களை எல்லாம் கொடூரமாக தாக்கத் தொடங்கினான். அவனுடைய தாக்குதலை கண்டு பயந்த அனைவரும் இந்திரனிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டி நிற்கிறாங்க. இந்திரன் தனது படையுடன் சென்று விருத்தாசுரனை எதிர்த்து போரிட்டான். விருத்தாசுரன் அசுர தாக்குதலை சமாளிக்க முடியாத இந்திரன் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து வெளியேறான். மேலும் விருத்தாசுரன் தன்னை கண்டுபிடித்து அழித்து விடுவானோ என்று பயந்து தாமரை தண்டு ஒன்றுக்குள்ள சென்று மறைந்து கொண்டான். பின்னர் அங்கிருந்தபடியே விருத்தாசுரனை எதிர்த்து போரிடுவதற்கான பலம் வேண்டி தவம் செய்ய தொடங்குறான். இந்திரன் இல்லாததால தேவலோகத்தை நிர்வகிக்க முடியாமல் போனது. எனவே தற்காலிகமாக ஒரு இந்திரனை தேர்வு செய்ய தேவர்கள் முடிவு செய்கிறாங்க. இந்திர பதவியில் அமர்ந்தால் விருத்தாசுரன் நம்மை அழித்து விடுவான் அப்படிங்கிற பயத்தில் பலரும் அந்த பதவியை ஏற்க முன்வரலை. இந்த நிலையில் பூலோகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த நகுசன் என்ற மன்னனை இந்திர பதவியில் அமர்த்த தேவர்கள் முடிவு செய்கிறாங்க. நகுசன் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து முடித்த பலனால் தேவர்கள் அவனை தேர்வு செய்கிறாங்க. நகுசனிடம் சென்று தேவர்கள் தங்களோட கோரிக்கையை சொல்கிறாங்க. நகுசனும் தேவர்கள் விருப்பப்படி இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டான். அந்த பதவியில் அமர்ந்ததும் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாறிப்போயின. இந்திர பதவியின் பெயரிலான கர்வமும் பேராசையும் நகுசனை ஆட்டி படைத்தது. இந்திரலோகத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களும் பொருட்களும் தனக்குரியது என்று உரிமை கொண்டார் ராம். அது மட்டுமின்றி அங்கிருக்கும் நடன மங்கைகளும் இந்திராணியும் கூட தனக்கே சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்றான். இதனால் கவலையடைந்த இந்திராணி தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்று நகுசனிடம் இருந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டாம். தேவகுரு நகுசனை தனியாக அழைத்து அவன் செய்வது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. அடுத்த நாள் தன்னை தேடி வந்த இந்திராணியிடம், இனி நகுசன் உன்னை தேடி வரும்போது நீ அவனை ஏற்றுக்கொள்ள எந்த மறுப்பும் சொல்லாத. இந்திரலோகத்தில் இருக்கும் குரு முனிவர்களால் செய்யப்பட்ட பல்லக்கில் அவர்கள் உன்னை சுமந்து வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிடு. அதன் பிறகு உனக்கு அவனால் எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு தேவகுரு சொல்லி அனுப்புகிறார். நகுசன் இந்திராணியை தேடி சென்றபோது அவளும் தேவகுரு சொன்னதை சொல்லி அனுப்புறா. நகுசன் குரு முனிவர்களை தேடி சென்று தன்னை பல்லக்கில் அமர வைத்து இந்திராணி இருக்கும் இடத்துக்கு சுமந்து செல்லும்படி கட்டளையிடுறான். அவன் இந்திர பதவியில் இருப்பதால் முனிவர்களான அவர்கள் மறுப்பேதும் சொல்லாமல் அவனை அந்த பல்லக்கில் அமர வைத்து தூக்கி போகிறாங்க. அப்பொழுது தூக்கி செல்லும் வழியில் நகுசன் அவர்களிடம் வேகமாக வேகமாக என்று பொருள் தரும் வகையில் சமஸ்கிருத வார்த்தையான சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி விரட்டி கொண்டே இருந்தான். அந்த பல்லக்கை சுமந்து சென்ற முனிவர்களில் ஒருவரான அகஸ்தியருக்கு அது எரிச்சலை தந்தது. கோபமடைந்த அகஸ்தியர் நகுசனை பார்த்து, எங்களை சர்ப்ப சர்ப்ப என்று விரட்டிய நீ இப்பொழுதே மலைப்பாம்பாக மாறி பூலோகத்தில் விழுந்து காட்டில் அலைந்து திரிந்து கஷ்டப்படு அப்படின்னு சாபமிட்டார். தன்னோட தவறை உணர்ந்த நகுசன் பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி தான் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து சாபத்தில் இருந்து விமோச்சனம் தந்தருளும்படி வேண்டினார். அகத்தியர் கோபம் குறைந்து நகுசனை, நீ பூலோகத்தில் மலைப்பாம்பாக வாழ்ந்து வரும் காலத்தில் வன வாழ்க்கை மேற்கொள்ளும் பாண்டவர்களில் ஒருவனான பீமன் உன்னிடம் மாட்டிக்கொள்வான், அவனை உன்னிடமிருந்து மீட்பதற்கு அவனுடைய சகோதரன் ஒருவன் வருவான், அவன் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வான், அப்பொழுது உனக்கான சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. முனிவரின் சாபத்தால் பூலோகம் வந்த நகுசன் அஜகரம் என்ற பெயர்ல மலப்பாம்பாக மாறுறான். அவனுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் மறந்து போயின. மலைப்பாம்பு அங்கிருந்த மலை குகை ஒன்றை தனது இருப்பிடமாக்கி கொண்டது. அந்த காட்டுக்குள்ள இருந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த மலைப்பாம்பிற்கு இரையாகி கொண்டு இருந்தன. பல ஆண்டுகள் கடந்து பின் பாண்டவர்கள் தங்களின் வன வாழ்க்கைக்காக அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்றாங்க. ஒரு நாள் பாண்டவர்களில் ஒருவனான பீமன் தனியாக காட்டுக்குள் சென்று பல விலங்குகளை வேட்டையாடுறான். மலைப்பாம்பு வசித்த குகையின் அருகில் அவன் சென்றபோது அது அவனை சுற்றி வளைத்து கொண்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் பீமனால் அதன் பிடியிலிருந்து விடுபட முடியல.
மலைப்பாம்பு பீமனை விழுங்க முயன்றபோது அதற்கு தன்னுடைய முந்தைய வாழ்வும் சாபமும் நினைவுக்கு வந்தது. இந்த நிலையில காட்டுக்குள் சென்ற தம்பியை காணாததால அவனை தேடி யுதிஷ்டர் காட்டுக்குள்ள வர்றாரு. அப்பொழுது மலைப்பாம்புவிடம் பிடிபட்டு இருக்கும் தன் தம்பியை கண்டு அதிர்ச்சி அடைகிறார் யுதிஷ்டர். அந்த மலைப்பாம்புவிடம், பாம்புவே, உன் பசிக்கு தேவையான உணவுகளை நான் கொண்டு வந்து தர்றேன், என் சகோதரனை உன் பிடியிலிருந்து விட்டுவிடு அப்படின்னு கேட்கிறாரு. நீ கொண்டு வந்து கொடுக்கும் உணவு எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ சரியான பதிலை சொன்னால் நான் உன் சகோதரனை விட்டுவிடுகிறேன், சரியான பதில்களை சொல்லாவிட்டால் உன் சகோதரனை மட்டுமல்ல உன்னையும் சேர்த்து இரையாக்கி கொள்வேன் அப்படின்னு மலைப்பாம்பு சொல்லுது. தர்மரும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தாரு. பின்னர் மலைப்பாம்பு கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதிலளிக்கிறார். அவரது பதில்களால் மகிழ்ந்த மலைப்பாம்பு பீமனை விடுவித்தது. மலைப்பாம்பு சாப விமோசனம் பெற்று நகுசனாக சுய உருவம் பெற்றான். அவன் யுதிஷ்டரை வணங்கி இந்திரலோகம் சென்றடைந்தான்.